ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஒரு பட்டு சாரி. இதில் வந்து காப்பர் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் ஜரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பார்டர் இல்லாத சாரி. இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. இது இதோட ப்ளவுஸ்க்கு வந்து எந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். இந்த கொடி மாதிரி வருது இல்லையா, இதையே நம்ம அந்த ப்ளவுஸில் டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அதை பற்றி பார்த்துட்ருக்கேன். இது பார்டர் இல்லாத சாரி. இதுக்கு வந்து க்ரீன் கலரில் ப்ளெயினாக வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்கு இல்லையா அந்த கொடி மாதிரி, அதே மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் அயனிங் ஸ்டோன் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் பால்ஸ் எடுத்திருக்கேன், பால் செயின். அப்புறம் வந்து காப்பர் கலருக்காக நான் வந்து சும்மா பீட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இது வந்து சில்வர் கலர், அதாவது ஒயிட் கலர்லையும் பேர்லும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு கல், ஒரு கல் ஒரு பேர்ல் அப்படி மாதிரி உள்ள ஒரு செயின். இது ஸ்டோன் செயின் வரும் இல்லையா, அது இது வந்து ஒரு ஃப்ரேம் கல் உள்ள பாக்கெட்டு, பச்சை கலர். அப்புறம் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன் காப்பர் கலருக்காக. அப்புறம் சாக் பீஸ் வந்து மார்க்கிங் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போது ஒரு லைன் பூரா போட்டாச்சு அந்த ப்ளவுஸோட கீழ்ப்பக்கம். ஒரு பெரிய பீடு ஒன்று, ஒரு சின்ன பீடு ஒன்று போட்டாச்சு. அந்த காப்பர் கலர் மாதிரி உள்ளது, கோல்டன் காப்பர் ரெண்டும் கலந்த மாதிரி. அப்புறம் சக்கரி, அந்த சக்கரி எதுக்குன்னா ஸ்டோன் ஒட்டுறதுக்காக. இப்போது லைனாக ஒரு பால், பெரிய பால் பீடும் அடுத்து சின்ன பீட் ரெண்டையும் போட்டுட்டு அடுத்து சக்கரி, அதே மாதிரி லைனாக மூணையும் மாற்றி மாற்றி வச்சு தச்சுக்கிட்டே வந்துடுறேன். தச்சுக்கிட்டே வந்துடணும் ஃபுல்லாக. அடுத்தது ஒரு பால், சின்ன பீடு ஒன்று, பெரிய பீடு ஒன்று, சின்ன பீட் ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் கோர்த்துட்டு அதுக்கடுத்து நான் வந்து சக்கரி வைக்க போகிறேன். சக்கரியை வச்சு நம்ம தச்சிடணும். தச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி தச்சுக்கிட்டு வரேன் பாருங்கள். இப்போ அடுத்தது நான் சக்கரி வச்சு தைக்க போகிறேன். இப்போ நடுவில் ரெண்டு பால்க்கும் நடுவில், ரெண்டு பீடுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டுக்கிறேன். அப்போ வந்து ரெண்டும் வந்து நடுவில் நல்லா படிஞ்சாப்பில் இருக்கும். அதுக்காக இப்போது சக்கரி வைக்கிறதுக்காக நூலை வெளியே எடுத்திருக்கேன். இப்போ அந்தத்தில் ஒரு சக்கரி வச்சு தச்சிடலாம். சக்கரி வச்சு தச்சு எல்லாம் முடித்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே இந்த அயனிங் ஸ்டோனை நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கணும். நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டணும். நான் அதை ஒட்டுறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் ஒட்டுறதை காட்டலை. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை தச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு அந்த பால் இருக்கு இல்லையா, பால் செயின், அதையும் அதில் ஒட்டிட்டு நான் எல்லாத்தையும் தச்சு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்க அந்த கொடி டிசைனுக்கு அந்த ஸ்டோனும் இதுவும் பீடும் உள்ள மாதிரி உள்ள கல் இருக்கு இல்லையா, அதை ஒட்டிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் சில்வர் கலர் வரதுக்காக சில்வர் கலரில் அது மாதிரி நான் ஸ்டோன் வச்சுருக்கேன், லீஃப் டிசைனில் ஸ்டோன். அதுக்காக ஃபுல்லாக இப்போ கம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது அதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி முடித்தாச்சு. முடிச்சுட்டு இப்போ அந்த இடத்துல ஸ்டோன் ஒட்டிட்டேன். இப்போ அடுத்த ரெண்டு இருக்கிற கொடிக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்டோனை மட்டும் ஒட்டிக்க போகிறேன், அந்த பச்சை ஸ்டோனை. ஏன்னா நடுவில் வந்து நம்ம பீட்ஸும் சக்கரியும் வச்சு தச்சுக்க போகிறோம் அந்த இதுக்காக, காப்பர் எஃபெக்ட் வர்றதுக்காக. இப்போ அதுக்காக நான் கம்மு இப்போது அந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டோன்ஸ், அந்த க்ரீன் கலர் ஃப்ரேம் ஸ்டோன், அதுவும் லீஃப் டிசைனில் இருக்கிறது, அதை ஃபுல்லாக எடுத்து ஒட்டிக்க போகிறோம். இப்போது அந்த ரெண்டு கொடிக்கும் நான் வந்து ஸ்டோன் ஒட்டி முடிக்க போகிறேன். இப்போ அதுக்கெல்லாம் ஸ்டோன் ஒட்டிட்டு அது காய்ஞ்சிட்ருக்க நேரத்துலையே நம்ம வேறு எங்கெங்கே வந்து ஒட்டுற வேலை இருக்கோ, அதாவது க்ளூ போட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டுற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம கையோடு நம்ம அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சிடணும். அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் ட்ரை ஆகும். ஏன்னா இதை போட்டு வச்சுட்டு அதை போட்டு வச்சுட்டு எல்லாமே ஒரே இதாகிடும், நம்மளால் அடுத்தடுத்த வேலை பார்க்க முடியாது. அதனால் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் நம்ம கம் அப்ளை பண்ணி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் கம் அப்ளை பண்ணி ஸ்டோன் வெட்டி முடித்து ஸ்டோன்லாம் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம தைக்கிற வேலை பார்க்கலாம். இப்போ நான் அந்த ரெண்டு லீவ்ஸ் ஒட்டியிருக்கேன் இல்லையா பச்சை கலரில், அதுக்கு மேலே வந்து நான் சக்கரியை வந்து தச்சுக்கிறேன். சக்கரியை தச்சுட்டு கீழே வந்து ஒரு பீடு, அந்த கோல்டன் கலரும் இதுவும் காப்பர் கலர் சேர்ந்த மாதிரி ஒரு பீடு, அதை தச்சுக்கிறேன். இப்போ அதையும் தச்சு முடித்தாச்சு. இப்போ இந்த நடுவில் இந்த இது இருக்கு இல்லையா கொடி மாதிரி, அதுக்கு நடுவில் நான் வந்து பீட்ஸையும்
ஒவ்வொரு ஒரு பீடு ஒரு சக்கரி அந்த மாதிரி நான் தச்சுக்கிட்டே வரேன். தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சக்கரிய மேலே நம்ம ஸ்டோன் ஒட்டி முடிக்கிற வேலையை முடிச்சுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ஒரு பீடு வச்சுட்டேன். அடுத்தது கொஞ்சம் தள்ளி நான் நூலை வெளியே எடுத்துட்டு அதுக்கு நடுவில் சக்கரியை வச்சுட்டு அப்படியே நான் தச்சிடுறேன். தச்சுட்டு அப்படியே அப்புறம் அடுத்தது திருப்பி இன்னொரு பீடுக்காக நூலை வெளியே கொண்டு வந்துடுறேன். இப்படி தான் நான் ஃபுல்லாக தச்சு முடித்தேன். இப்போ சக்கரி நான் வந்து ரெண்டு சைட்லேயும் லாக் போட்டுக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஒரு சைடு தச்சா அது தூக்குன மாதிரி ஆகிடும். அதனால் நான் ரெண்டு சைடும் நான் தச்சுக்கிறேன். தச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொடி தச்சுட்டு அடுத்த ரெண்டாவது கொடியும் நான் தச்சு வந்து ஃபில் பண்ணி முடிச்சுக்க போகிறேன். இப்போ இந்த சக்கரி வெளியாகவே ஊசியை வெளியே விட்டு வீடுக்காக வெளியே எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஒத்த ஒத்த இதை கரெக்டாக எல்லாம் தச்சு முடித்தாச்சு. அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஸ்டோன் ஒட்டுறதெல்லாம் ஒட்டிக்க போகிறோம். கோல்டன் கலரும் ஒயிட் கலர் ஸ்டோன் ரெண்டு கலர் ஸ்டோனையும் நான் வந்து இந்த ஒத்த ஒத்த இது இருக்குது இல்லையா இது மாதிரி புட்டா மாதிரி அதுக்கு நம்ம சக்கரி தச்சு வச்சுருக்கோம் அதிலலாம் இப்போ நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக கோல்டு கலர் ஒரு லைன் ஃபுல்லாக ஒயிட் கலர் அந்த மாதிரி நான் வந்து மாற்றி மாற்றி ஒட்டிக்கிறேன். ஏன்னா ரெண்டு கலரும் சேமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஒரு ப்ரஷுக்கு பின்பக்கம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் எடுத்து டக்கு டக்கு நான் கல்லெல்லாம் ஒட்டிக்க போகிறேன். இப்போ எல்லா கல்லையும் நம்ம ஒட்டி முடித்தாச்சு. கல்லெல்லாம் ஒட்டுறதை ஒரே நேரத்தில் முடிச்சிட்டோம்னா எல்லாம் ஒரே நேரத்தில் ட்ரை ஆகி முடிச்சிடும். நம்ம அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கொடிக்கு நம்ம கல்லை ஒட்டணும். அது வந்து கோல்டு கல் அந்த தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ கோல்டு கலர் கல்லை ஒட்ட போகிறேன். கீழே வந்து நம்ம தைச்சோம் இல்லையா அதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன். அதாவது பட்டியாக கீழே வந்து கையோட ஓரத்தில் வச்சோம் இல்லையா அதுக்கு நான் சில்வர் கலர் அதாவது ஒயிட் கலர் ஸ்டோனை ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கொடிக்கு வந்து நான் கோல்டன் கலர் ஸ்டோனை ஒட்டிகிட்டு இருக்கேன். இப்போ கையோட கையாக ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டே வந்தோம்னா நமக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடியும். கம்மை ஒட்டுறது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா அப்புறம் ட்ரை ஆகி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங் வேலையை பார்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ஒட்டி முடித்தாச்சு. நான் இந்த பெயிண்ட்டு ப்ரஷோட அந்த இதை வச்சு குச்சியை வச்சு நல்லா அந்த ஸ்டோனெல்லாம் நல்லா அமுக்கி விடணும். எப்போவுமே ஒரு ஸ்டோனை ஒட்டினதுக்கப்புறம் அது பாதி ட்ரை ஆகும் போதே நல்லா கையாலேயோ இல்லை ஏதாவது ஒரு பொருளை வச்சு நல்லா அதை ஸ்டிக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த கல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டும். இப்போ இந்த மாதிரி டேப்லெட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த ப்ளவுஸோட ஓரத்தில் ஹேங் பண்ணுற மாதிரி அதுக்காக எடுத்திருக்கேன். ஒரு குட்டி பீடும் அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் பீடும் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் அடுத்தது இன்னொரு குட்டி பீடு அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கடைசியாக போட்ட பீடை விட்டுட்டு அதை விட்டுட்டு இந்த டேப்லெட் பீடும் அந்த இன்னொரு பீடும் குட்டி பீடுக்குள்ளேயும் ஊசியை உள்ளே விட்டு வெளியே எடுத்தோம்னா அது ஹேங்கிங் மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் கடைசியாக கோர்த்த பீட்டை நம்ம அதுக்குள்ளே விடக்கூடாது. விட்டால் வெளியே வந்துடும். அந்த பீடு தான் நமக்கு இது வந்து ஹேங் ஆகிறதுக்கு இதாக இருக்கும். அதை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை ரெண்டு அந்த டேப்லெட் பீடும் கோல்டன் பீடுக்குள்ளேயும் விட்டுட்டு வெளியே எடுத்துட்டேன். எடுத்துட்டு அந்த இடத்துல லைட்டாக ஒரு லாக் போட்டுக்கலாம் இல்லாட்டி அடுத்ததுக்கு என்ன அடுத்து தைக்கணும்ல. நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு நான் வந்து இந்த டேப்லெட் பீடை வந்து நான் தச்சுக்கிட்டு வரேன். கொஞ்சம் ரொம்ப டைட்டாக வச்சோம்னா அது வந்து ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி ஆகணும்னா கொஞ்சம் லூஸ் விடணும். அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் இப்போ நல்லா எல்லாமே வந்து சாதா நூலை தான் தச்சுருக்கேன். கோல்டு இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் தைச்சோம்னா அது வந்து குத்தும். ஏன்னா ஸ்டிச்சு ப்ளவுஸ்னால அதனால தான் சாதா நூலில் தைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த ரெண்டு லைனுக்கு மட்டும் நான் நடுவில் சக்கரக்கல் சில்வர் கலர் சக்கரக்கல்லும் சுற்றி இந்த மாதிரி குட்டி பீட்ஸ் இருக்கும் இல்லையா கட்டான பீட்ஸ் அதையும் போட்டு நான் ரவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது பேக் சைடுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் சாக் பீஸ் வச்சு. அப்புறம் கழுத்துக்கு வந்து பேக் சைடு நெக்கு வந்து இப்படி இருக்குது வி ஷேப் குட்டியாக ஒரு வி ஷேப் வந்த மாதிரி இருக்குது. இது வந்து இந்த ஸ்டோன் வந்து இப்படியே ஒரே லைனில் தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் வர்ற பீட்ஸில் அது ஸ்டோனில் அந்த ஒரு பக்கம் கல்லை மட்டும் ஒரே ஒரு கல்லை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் அதுலேயும் இதே மாதிரி ஒரு கல்லை மட்டும் வெட்டி எடுத்துட்டோம்னா அது வந்து இப்படி ஒரு ஷேப்பில் வரும். அப்போது இப்படி ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது அந்த முக்கோண ஷேப் கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி அந்த வெட்டின ரெண்டு கல்லோட சேவையும் சைடையும் வச்சோம்னா அந்த முக்கோண ஷேப்பில் கிடைக்கும். இப்போது அந்த
ப்ளவுஸோட பேக் சைடு நம்ம அந்த ஸ்டோனை ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறோம். நான் தான் மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அந்த இடம் பின் பண்ணுற மாதிரி வரும் ப்ளவுஸு, அதனால் சாரியை பின் பண்ணுற இடம் அந்த அது ஃபுல்லாக வேணாம் நமக்கு வந்து, இந்த ஸ்டோன் தேவையில்லை. அதனால் நான் இந்தளவுக்கு மார்க் பண்ணி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த அயனிங் ஸ்டோன், அது கோல்டு கலர், அது ஃபுல்லாக நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு, ஒட்டிட்டு நம்ம வந்து தச்சிடணும். எப்போவுமே தச்சிட்டா தான் அது வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும், இல்லாட்டி பிச்சுட்டு வந்துடும். இப்போ அதை ஒட்டியாச்சு. அதே மாதிரி இந்த முக்கோண ஷேப்பில், வி ஷேப், லைட்டான சின்ன வி ஷேப்பில் தைச்சிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம திருப்பி இந்த பக்கம் ஃபுல்லாக கம்மை அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த ஸ்டோனையும் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுக்கலாம். நான் ஸ்டோனோட எட்ஜில் வந்து பால் இருக்கும்ல, பால் செயின், அதை வச்சு நான் ஒட்டிட்டு அதையும் தச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டோனுக்கு இந்த பக்கம் வந்து கட்தானா பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக நான் தச்சுக்க போகிறேன். இப்போது நான் இந்த குட்டி குட்டி இது இருக்கு இல்லையா கைக்கு செஞ்சோம்ல, அதே மாதிரி லீஃப் ஷேப்பில் ரெண்டு லீஃபையும் ரெண்டு பக்கம் வச்சுட்டு பச்சை கலர் லீஃபை நடுவில் வந்து ஒரு சக்கரி சக்கரி வச்சு தச்சுட்டு கீழே ஒரு பீடு, அது மாதிரி எல்லா சக்கரியை நான் தச்சுக்கிறேன். ஃபுல்லாக நான் வந்து ஒட்டலை, ஏன்னு சொன்னால் ஊசி நூல் வச்சு தைக்கிறப்போ அது ஒட்டுனது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால் நான் சக்கரியெல்லாம் தச்சுக்கிறேன். இதை பாருங்கள் ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் நான் வந்து அந்த பால் செயின் வச்சு தச்சுருக்கேன் தான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த ஸ்டோனோட அந்த சைடு வந்து இந்த மாதிரி கட் தான் நான் பீட்ஸ் ஃபுல்லாக வச்சு தச்சு அதை என் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும், ஃப்ரண்ட்டும் ஃப்ரண்ட் நக்லையும் அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இந்த இடம் வந்து பின் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல விட்டு வச்சுருக்கேன், ஏன்னா அந்த பக்கம் வேஸ்ட்டு தான் நம்ம பண்ணுற ஒர்க் எதுவுமே தெரிய போகிறதில்ல. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக தச்சாச்சு, எல்லாமே க்ரீன் கலர் த்ரெட்டில் தச்சுருக்கேன். இப்போது இந்த பேக் சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் ஒட்டிக்க போகிறோம். ஒரு லைன் ஃபுல்லாக கோல்டன் கலர், ஒரு லைன் ஃபுல்லாக ஒயிட் கலர், அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம தச்சு வச்சுருக்க சக்கரியில் ஃபுல்லாக நம்ம ஸ்டோன்ஸை ஒட்டிக்க போகிறோம். இப்போ எல்லா ஸ்டோன்ஸு ஒட்டுற வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். அதுதான் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டோனை வச்சுட்டு நம்ம லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து நல்லா அதில் போய் ஃபிட் ஆகும். இது வந்து டைலர் தச்சு கொடுத்ததே தான், அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா கூன் ஷேப்பில், அதுலேயே நான் வந்து காப்பர் கலர் த்ரெட்டு அது ஓரத்தில் வந்து ஒரு இது பீடு வச்சு அதில் வச்சு தச்சுருக்கேன். அந்த திருப்பி வச்சுட்டு அதில் உள்ளே வச்சு தச்சுட்டேன். தச்சதுனால இப்போ ஹேங்கிங்ஸ்லாம் அந்த காப்பர் கலரில் தெரியுது, காப்பர் ஜரி த்ரெட்டு. இந்த ஓரத்தில் வந்து குட்டி குட்டி பீட்ஸு சில்வர் கலர் பீட்ஸ் வச்சு தச்சுருக்கேன், அதை கடைசியாக காட்டுவேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டிக்கிறேன், சக்கரக்கல் சில்வர் கலர் சக்கரை கலரில் சக்கரை ஸ்டோன், அதை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த கோன் ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறோம். இது வந்து டைலர் தச்சு கொடுத்ததே வந்து ஒரு டிசைனிங் ஹேங்கிங்ஸாக ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸாக மாற்றிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும், நம்ம தனியாக எதுவும் எடுத்து செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இந்த க்ளூ ஒட்டினதில் ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்டிக்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த ஹேங்கிங்ஸ் இப்படி தான் இருக்குது. அதோடய எட்ஜில் அந்த குட்டி பாசி தச்சது எடுத்திருந்தேன், அப்புறம் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ப்ளவுஸ் இப்படி தான் இருக்குது. நம்ம கையாலேயே, அதாவது ஆரித்திர ஊசி இல்லாமலே ஒரு அழகான ப்ளவுஸை நம்ம செஞ்சு முடிச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி ஸ்டோனெல்லாம் வச்சு எல்லாம் தனிச்சு முடித்தாச்சு. இப்போ அந்த டேப்லெட் பீட்ஸும் தச்சு முடித்ததுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் அழகாக ஒர்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.